இதுக்கு முன்னாடி தே ஃபார்ம், அப்புறம் வந்து ப்ளே ஸ்டெம்மோடைய இதை எதெல்லாம் சேர்த்து, இந்த வேர்போட ஸ்டெம்மோட இதெல்லாம் சேர்த்து சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ தா ஃபார்ம் ஆஃப் வேர்புக்கு வரும். தா ஃபார்ம் அப்படின்னு சொன்னால் பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸு, அதாவது பிளெயின் ஃபார்மில் பாஸ்ட் ஃபார்ம். இப்போ மாசு ஃபார்மில் பாஸ்ட் ஃபார்ம்ங்கிறது மாஷிட்டா, அது மாதிரி தா ஃபார்ம்ங்கிறது நார்மலாக தபேரு அப்படின்னா தபேத்தா அப்படின்னா அது வந்து பாஸ்ட் ஃபார்ம். பிளெயின் ஃபார்மில் அது பாஸ்ட்ன்னு போடும்போது தா ஃபார்ம் வரும். இந்த தா ஃபார்ம் ஆஃப் வேர்போட கோத்தோக அரிமாசு அப்படின்னு நம்ம சேர்த்தோம்னா அது வந்து எதை குறிக்கும் அப்படின்னா, ஒருத்தவங்களுடைய முன்னாடி இருந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறத குறிக்கும். அதாவது ஒருவருடைய அனுபவம், முன் அனுபவத்தை, ஒரு விஷயத்தில் முன் அனுபவம், அதை வந்து சொல்கிறது தான் கோத்தோக அரிமாசு. முன் அனுபவம்னா ரொம்ப அப்படியே பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்னால் அந்த அஃபீஷியல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிலாம் இல்லை. நான் இதுக்கு முன்னாடி இதை சமைச்சிருக்கேன், இதுக்கு முன்னாடி நான் இந்த சாப்பாடை சாப்பிட்ருக்கேன், இதுக்கு முன்னாடி இந்த ஊருக்கு நான் போயிருக்கிறேன் அப்படின்னு நமக்கு இதுக்கு முன்னாடி நம்ம செய்த செயலை அந்த அந்த அனுபவத்தை கூறுவதற்கு எடுக்கிறது தான் அந்த கோத்தோக அரிமாசு. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள், வத்தாஷிவா கிமோனோ ஓ கிதா கோத்தோக அரிமாசு அப்படின்னு சொன்னால், நான் கிமோனோ உடை, கிமோனோ உடை அந்த ஜப்பானியர்களுடைய பாரம்பரிய உடை, கிமோனோ உடையை நான் போட்டு பார்த்துருக்கேன் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி நான் செஞ்சு பார்த்துருக்கேன், ஐ ஹவ் ஓன் கிமோனோ, அதாவது இந்த பாஸ்ட் டைம், அது இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன், இதற்கு முன் நான் கிமோனோவை அணிந்தது உண்டு அப்படின்னு சொல்கிறத கித்தா அப்படின்னா கிமாசுவோட தா ஃபார்ம். அந்த குரு கிரு இல்லையா, அந்த உடையை அணிந்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்கிற அந்த அர்த்தம், அதுக்கு அதோடைய பாஸ்ட் ஃபார்ம் தான் கித்தா. கித்தா கோத்தோக அரிமாசு அப்படின்னா போட்டு பார்த்துருக்கேன் அப்படின்னு அர்த்தம். கிமோனோ போட்டு பார்த்துருக்கேன், இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். இதை நான் இதற்கு முன்பு கிமோனோ உடையை போட்டிருக்கேன், இந்த பாஸ்ட் அப்படின்னு சொன்னால் அதான் அர்த்தம், நான் இந்த கிமோனோ உடை போட்ட அனுபவம் உண்டு அப்படின்றத சொல்கிறது. இப்போ க்வெஸ்டினாக கேட்போம், இப்போ ஃபுஜிசான் நீ நோபத்த கொத்தோக அரிமாசுக்கா அப்படின்னா, ஃபுஜிசான் அப்படின்னா ஃபுஜி, மவுண்ட் ஃபுஜி, மவுண்ட் ஃபுஜி ஏறிய அனுபவம் உண்டா, ஃபுஜிசான் நீ மவுண்ட் ஃபுஜியில் ஏறிய அனுபவம் உண்டா அப்படின்றது தான். நோபத்தா அப்படின்னா கிளைம்ப், டு கிளைம்ப், ஏறுவது, ஏறுறது. நோபத்தா அப்படின்னா டு கிளைம்ப், ஏரிய, ஏரிய, அதாவது தா ஃபார்ம் ஆஃப் வேர்பில் எழுதணும் இல்லையா, நோபு நோபோரு அப்படிங்கிறது நோபத்தான்னு எழுதியிருக்கோம், தா ஃபார்ம் ஆஃப் வேர்பு. நோபத்தா கொத்தோக அரிமாசுக்கா, நீங்கள் ஏறியது உண்டா, ஃபுஜிசானில் மவுண்ட் ஃபுஜியில் ஏரிய அனுபவம் உண்டா, ஏறியது உண்டா அப்படின்னா. இதுக்கு வந்து ஆன்சரான ஹாய் அரிமாசு, அதாவது நோபத்த கொத்தோக அரிமாசு, நான் ஏறியது உண்டு. இயே நோபத்த கொத்தோக அரிமாசேன் அல்லது இயே அரிமாசேன் அப்படின்னு சொன்னால், நான் ஏறிய அனுபவம் இல்லை அப்படின்னு சொல்கிறது. இந்த இந்த கோத்தோக அரிமாசு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே எப்படி வச்சுக்கலாம், அதாவது இப்போது அந்த தா ஃபார்மோட கோத்தோக அரிமாசு அப்படின்னு சொன்னால் முன் அனுபவங்களை சொல்கிறது, அல்லது இன்னொன்று எப்படி வச்சுக்கணுன்னா, கோத்தோக அரிமாசு அப்படின்னு வந்துருச்சுனாலே இதற்கு முன்னாடி இருக்கிற வேர்ப் வந்து தா ஃபார்மில் தான் இருக்கணும் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ நம்மளுக்கு வந்து நோபோரு, நோபொத்தா, நோபொத்தே, அது திருப்பி ஏதாவது ஒரு ஃபார்மில் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போங்க, அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டாக இந்த கோத்தோக அரிமாசுன்னு வரும்போது அந்த தா ஃபார்ம் ஆஃப் வேர்பை தான் எடுத்து போடணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த மாஷிதா அப்படின்னு ஒன்று இருக்குது, அந்த வேர்ப் மாஷித்தான்னு ஒன்று இருக்குது. இந்த மாஷித்தா அப்படிங்கிறது ஜஸ்ட் நமக்கு வந்து முன்னாடி என்ன செஞ்சோம் அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறது, ஆனால் கோத்தோக அரிமாசுங்கிறது முன்னுள்ள எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறது. இது ரெண்டத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ கோத்தோக அரிமாசு அப்படிங்கிறதுனால நான் முன்னாடி ஏறி இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தானே, அதை வந்து நான் ஏறிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கலாமே அப்படின்னா இல்லை, இது வந்து கோத்தோக அரிமாசுங்கிறது அந்த நான் ஏற்கனவே செஞ்சுருக்கேன், நான் ஏற்கனவே சாப்பிட்ருக்கேன் அப்படி சொல்கிறது. இது வந்து ஜஸ்ட் ஒரு ஆக்ஷன், முன்னாடி நடந்த ஆக்ஷனை சொல்கிறதுக்கு, ஜஸ்ட் பாஸ்ட் ஃபார்மில் சொல்கிறதுக்கு. அதாவது நான் இதை ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன், நான் இதை சாப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிற அந்த அனுபவம் இதில் வராது. நான் சாப்பிட்டேன், நான் ஏறினேன் அப்படின்னு சொல்கிறான் தான் வருமே தவிர, ஒரு ஜஸ்ட் அந்த ஆக்ஷனை மட்டும்தான் சொல்லுவோமே தவிர, இது வந்து அனுபவத்தை சொல்லுவது. இப்போ இதுக்கு ரெண்டத்துக்குமான வித்தியாசத்தை பார்ப்போம். இந்த கோத்தோக அரிமாசுங்கிறது வத்தாஷிவா கிமோனோவோ கித்தா கோத்தோக அரிமாசு, நான் கிமோனோவை ஏற்கனவே போட்டிருக்கேன்னு அர்த்தம். வத்தாஷிவா கியோனென் கிமோனோவோ கிமாஷிதா, நான் போன வருடம் கிமோனோ அணிந்தேன். இது வந்து வேறு, போன வருடம் கிமோனோ அணிந்தேங்கிறது ஒரு ஜஸ்ட் அந்த ஆக்ஷனை வந்து நம்ம ஜஸ்ட்டு சொல்கிறோம், நம்ம ஏற்கனவே இதை செஞ்சோம் அப்படிங்கிறத, போன தடவை நம்ம போட்டிருந்தோம் அப்படின்ற அந்த ஒரு செயலை ஜஸ்ட்டு சொல்கிறோம். இது அப்படி கிடையாது,
நான் இதை செஞ்சுருக்கேன், ஏற்கனவே செஞ்சுருக்கேன் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறது. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த மிஸ்கிமா ஷித்தா அப்படிங்கிறதுக்கும் கித்தா கோத்தோக அரிமாசுங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ வந்து நம்ம எல்லாமே பாசிட்டிவ் சென்டென்சஸாக பார்த்துட்டோம். ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்ப்போம். வத்தா சிவா ஓ சுஷி ஓ சுக்கெத்தா சுக்குத்தா கோத்தோக அரிமாசேன் அப்படின்னா, வத்தா சிவா ஓ சுஷி, இந்த சுஷி இருக்கு இல்லையா, சுஷி சுஷியை சுக்குத்தா சுக்குத்தா கோத்தோக அரிமாசேன், நான் ஓ சுஷி செய்த அனுபவம் இல்லை, நான் இதுக்கு முன்னாடி இந்த சுஷி செய்ததில்லை, சுஷியை சமைத்ததில்லை அப்படின்னு அர்த்தம். சுக்குரு அப்படின்னு சொன்னால் டு ப்ரிப்பேர் இல்லைனா டு கிரியேட். இந்த நான் வந்து சுஷியை சமைத்தது இல்லை, அரிமாசென் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். இந்த கோத்தோக அரிமாசு கோத்தோக அரிமாசேன் அப்படின்னு வரும்போது அதுக்கு முன்னாடி இருக்கிற வேர்பு தா ஃபார்மில் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்.